Welcome to PUBG Lite Tamizha channel. Nada unga prashant. So innikku nama paakapora gameplay enna appdi nadina solo ss squad la oru superana gameplay paakaporum. Kandippa andha gameplay unga ellathukkum romba pidikum. So skip panna fulla paarenga. Paathu mudichadhuk appuram pidichadha like pannidrunga. Unga friends ku share pannidrunga. Idhe mari videos thodarndhu paakkanum asapadina kila irukka andha red color button subscribe pannikonga. Kodai bell icon all la pidichonga. Adhu mattum illama daily paathana nammoda channel la night 8 manikku live start pandrom. So ellarume live la vandhu join panni mudichadhukku support pannunga. Ungalukku edhirpaakkradhu oru chinna like mattum dhaan. Yen pakkathula irundhu enoda channel ku na effort podradhukku fulla thayara iruken. But ungalukku irundhu edhirpaakkradhu ungalukku irundhu vara views unlike matana so mudichalukku support pannunga ipo indha gameplay ku polam nam landar kada pathina thadil irangonone nam kedachathu pathina uzi kanu munadi or enemy kedachirukan full squad ah irukanga but mudichalukku oru orthana kill panni vittalam appdi solittu orthana first knock panni vittu adutha pathina ulle vara vachi door saathi vittu appadiye pathina inga thutti avana close pannirala kandipa avan pathina valkaiye veduthirpa edukada inga irangana oru second kuda avan tharila uyiroda ulla nammal adukulla potu rane appdi solli manadalla kandipa paathichirpan so adutha avana teammate kaga na kaathirukan adukku munadi pathina akm eduthukuren okay uzi vida akm konja enakku pidikum uzi nalla powerful ana kannu dhaan close range la but ஜேகே எடுத்துட்டு ஒரு மிட் ரேஞ்சில் அடிக்கிறது கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டேன் ஓகே அடுத்து அவன் டீமிட்டு வர மாதிரி இருக்கு ஸோ கொஞ்சம் வெளியதான் இருக்கான் நல்லது ஓகே அந்த பானஸில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கான் அப்படியே மூவ் ஆன் ஃபயர் பண்ணி அப்படியே சுட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டேன் நல்லா ஹிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வரலான்னு ட்ரை பண்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா நாக் பிடிச்சாச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீம் இங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்கான் மூணு சொல்லி ஹீட்டு கொடுத்து அப்படியே கவர் எடுத்துக்கிட்டேன் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கார் நட்டு கேள்வி வச்சுருவான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அடிக்கிறது இந்த இடத்துல அப்படியே கவர் நின்று பார்க்குறவன் எந்த மாதிரி இருக்கான் பொசிஷன் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறேன் பட் ஆனால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல நான் இப்படி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டான் அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஃபயர் பண்ணி முடிச்சுட்டாச்சு அவர் தான் பார்த்தீங்கன்னா யூனு நாக்கு அடுத்து அவனோட டீமிட்டு பார்த்தீங்கன்னா பானஸ் முன்னாடி போயிட்டு ரிவியூ பண்ண போகிறான் நடந்தது சேவ் ப்ரொடியூசர் ஓகே பின்னாடி துரத்திட்டு போவோம் ஓகே ரைட் உட்காந்து ரிவியூ பண்ணுறான் நடுது அவன் நவந்திட்டே போயிட்டு இருக்கான் இவன் ரிவியூ பண்ணுறது துரத்திட்டே போயிட்டு இருக்கான் ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணி கொஞ்சம் அப்படியே அழகாக மூவ் பண்ணிடுச்சிடும் அவ்வளோ முடிச்சு இவனையும் முடிச்சுட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வைப் ஆயிடுச்சு இப்போ நாலு பேர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு இருக்குது அந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பாட்டு வந்து நம்மளை அடிக்குது இந்த பாட்டு அடிக்கிறது கண்டிப்பாக பிளேயர் வரணுங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு மாதிரி இந்த பாட்டை முடிச்சாச்சு விட்டலாம் எதுக்கு வரட்டும் நம்மளே வந்து கில் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அடிச்சு கில் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னொரு பாட்டு வந்து மேலே போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு ஓகே இந்த பாட்டி அடிச்சு படுக்க போட்டுருவோம் ஸோ எத்தனை பாட்டு தான் வருது அப்படின்னு சொல்லி தெரியல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பாட்டு வந்துருச்சு நாலு பிளேயர் மூணு பாட்டு ஒரு பாட்டு கில் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அடுத்து ரெண்டாவது பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பாட்டு அந்த ரிஜி மேலே ஏறி போயிட்டு இருக்கு அதோட கில் வரணும் ஸோ இந்த பாட்டோட மூவ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனிமியோட மூவ்மெண்ட் சேர்த்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாட்டை வந்து கிளியர் பண்ணி விட்டுலாம் பாட்டை கிளியர் பண்ணுறது பாட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பிளேயர் நம்ம அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு பட் இந்த இடத்துல எந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸும் காட்டல அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த இடத்துல லூட் அடிச்சிட்டு இருக்கேன் பட் ஏதோ ஒரு வந்து சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அலர்ட் ஆயிடுவேன் ஓகே இந்த ஏகேவுக்கு பார்த்தீங்கன்னா புல்லட் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தாம்சன் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ லோடு பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்லாம் எடுக்கவே இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பாக்ஸில் புல்லட் இருந்த மாதிரி இருந்துச்சு அட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓகே பரவாயில்ல இந்த சுற்றிட்டே போயிட்டு வேறு ஏதாவது கண்ணு கிடையாதான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ புல்லட் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருக்கு சாரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போவோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போங்க ஏன்னா ஒரு ஃபைட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா டப்புனு பார்த்தீங்கன்னா தூக்கிடுவானுங்க ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ ஒரு ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணிக்கோங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டா இல்லை பிளேயரானு தெரியல ஓகே பிளேயருக்கு கூட வாய்ப்பு இருக்குது நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு ஒரு புல்லட் தான் பட்டுச்சு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கேம்பர் பசங்க இது வீட்டில் உட்காந்துருந்து நம்மளோட சவுண்டு கேட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவனுங்களை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்காம திடீர்னு வந்து அடிப்பாங்க ப்ரோ இங்கே ஒரு பாட்டு பாட்டா பிளேயரான்னு தெரியல சத்தியமாக அது எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஆனால் அடிச்சாச்சு இதுவும் நாக்கு ஸோ இங்கே ஒருத்தருக்காம பாருங்க இதுவும் பிளேயராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே பிளேயர் தான் ப்ரோ கவர் எடுக்கிறான் கவர் எடுக்கிறான் அப்படியே மூவ் பண்ணிட்டே தூக்கி ஓ மை காட் ஜஸ்ட் மிஸ் ப்ரோ எனக்கு கொஞ்சம் இல்லை அப்படின்னா தூக்கிருப்பான் ஓகே நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீலிங்ஸ் கூட கிடையாது பட் ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சாரி அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு பத்து கில் எடுத்தாச்சு ஸோ இந்த கேம்பில் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நீங்களே பாருங்கள் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து வேறு ஏதோ ஸ்குவாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீல் ஆகிக்கலாம் ஸோ நம்மள்கிட்ட பேண்டேஜ் கூட இல்லை எதுவும் சுத்தறதுக்கு டைம் கிடையாது நம்மள்கிட்ட அந்த பெயின் கில் எனர்ஜி நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சிருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் போவோம் லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே லைட்டாக வாட்ச் பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு ஃபுட்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் விளாடுங்க நார்மலாக எப்பயும் போல விளாண்டு போடுறேன் உங்களுக்கு இந்த கேம்ப்ளே ஸோ நார்மலாக விளாண்டா கூட எப்பயும் கொஞ்சம் நல்லா விளாட்ற மாதிரி இருக்குது பட் ஆனால் இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே விளாட்றதுக்கே கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப சவுண்ட் அதிகமாக கேட்குது ப்ரோ ஹெட்ஃபோன் போட்டு விளாண்டு ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது பழக்கம் கொஞ்சம் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ லைவில் அதனால தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்கலாம் எனக்கு முன்னாடி இருக்க வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் கேட்டுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்க இந்த ப்ளூ கலர் வீட்டில் என்கிட்ட கிரேனட் கூட இல்லை ஸ்மோக் மட்டும்தான் இருக்குது பட் ஆனால் ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன் ஏறினா எத்தனை பேர் இருப்பானுங்கன்னு தெரியாது ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக தான் ஏறி அடிக்கணும் இப்போ ஏறி போய் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிபிபியில் கவரில் இருந்துக்கிட்டே உங்களோட கேமரா ஆங்கிள் திருப்புங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கீழே டப்புன்னு குதிச்சிட்டான் ஓகே குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே ஏறி வருவான் அவன் நம்மளை கெஸ் பண்ணிட்டு தான் கீழே குதிச்சிருக்கான் நம்ம கீழே வந்து தெரிஞ்சு தான் அவன் கீழே குதிச்சிருக்கான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அடிச்சிடலான்னு பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம் அடுத்து அவனோட வரைக்கும் காத்திருக்கேன்
கரெக்டாக ஒரு வரட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு அடி அடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் உள்ளே விட்டு அவனுங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் பண்ணி எய்ம் லாக் பண்ணி அடிக்க வேண்டியதான். ஓகே ரைட் அடிச்சாச்சு. அடுத்து அவன் டீமெட்டு கட்டி தான் ரிவ்யூ பண்ண வருவான். ஷார்ட்கன் வச்சிருக்கப்போ கரெக்டாக ரெண்டு டேப் பண்ணியிருந்தாலும் முடிச்சு, பட் ஆனால் அவன் டேப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரெண்டு பேர் தழுத்து விட்டலாம். அவன் டீமெட் வந்தால் காப்பாற்றக்கூடாது. ஓகே இவன் அழுத்தாச்சு. அடுத்து அவன் டீமெட் பார்த்தீங்கன்னா உள்ள போய் எப்படி ஒன்றான், இங்கே வந்து வண்டி என்ன பிரச்சனை நம்ம அடிச்சிட்டோம், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இவன் டீமெட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு வரவே இல்லை. ஸோ இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கான டைம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்துல ஜோன் வேறு இன்னும் கொஞ்சம் இடத்துல ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நான் வந்து நான் பக்கி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். ஓகேவா, பக்கத்தில் இருக்க அந்த இது ஈஸ்ட் டிஸ்ட்ரிக் முன்னாடி இருக்க ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பக்கி இருக்கலாம் மரத்துக்கடியில். ஸோ அங்கே ஏதோ ஒரு வீக்கிள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நான் கிளம்பணும். என்னோட நல்ல நேரம் எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கில் யாருமே எடுக்கல, அப்படியே ஒரு பக்கி இருந்துச்சு. ஸோ இந்த பக்கி எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அலைவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கில்லு மோஸ்ட்டாக நான் வந்து இவர் 20 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ணேன். பட் ஆனால் எத்தனை கில் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட்டு, முடிஞ்ச ஜோன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உள்ள போயிடுவோம். இதை விட அடுத்த பிரச்சனை இந்த ப்ளூ ஜோனுக்கு தாண்டி வந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே மேலே ஒரு ரெட் ஜோனு. ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் நான் போயிட்டே இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே விழுவாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா? லைட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்ல அடிச்சு பயங்கரமாக அடிச்சிக்கிற சவுண்டு இப்போ நல்லாவே கேட்குது. ஓகே பக்கி வேறு ட்ரிஃப்ட் அடிக்குது கொஞ்சம், அப்படியே லைட்டாக ரெஜிமலை ஏற்றி நின்று அந்த ஃபைட்டில் நம்மளும் கொஞ்சம் கலந்துவோம், தேர்ட் பார்ட்டி பண்ணுவோம். ஓகே ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அந்த இடத்துல இறங்கினேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எனிமி வந்து நாக்காய் போயிட்டு இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அழுத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்லி அழுத்திட்டுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிலும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மொத்தம் 11 கில். அடுத்த ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பாம் வந்து என் மேலே விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஃபெயிலியர் மேட்ச் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேம் பிளே லைவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டினா நைட் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைவ் இருக்குது. ஸோ வந்து ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட பயங்கரமான சம்பவம் தான் அதில் அதிகமாக நடந்துகிட்ருக்கு, ஜெயிக்கிறத விட தோக்கிறது அதிகமாகிடுச்சு. பட் இருந்தாலும் ஒன்றும் எனிவே பிரச்சனை கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் செட் ஆயிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதேமாரி வீடியோஸை பார்க்கணும்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம லைட்டு வந்து சாரி லைட்டுன்ற நைட்டு வந்து லைவில் மீட் பண்ணுவோம். பாய்.